நண்பர்களுக்கு வணக்கம். இரண்டாவது அதிபதி, இரண்டாம் அதிபதி, தனாதிபதி 12 மறைவது எப்படிப்பட்ட பலனை தரும்? தனாதிபதி 12 மறைஞ்சாலும் இந்த பாவத் பாவக அமைப்புகளை தான் வந்து நீங்க முதல்ல முக்கியத்துவமாக கொடுக்க வேண்டும். தனாதிபதி 12 மறைகிறார் அப்படின்ற போது அவர் அங்கே தன் வீட்டிற்கு லாபத்தில் இருப்பார். தனாதிபதி தன் வீட்டிற்கு 11 இருக்கும்போது மிகப்பெரிய தன குறைபாடுகள் எதுவும் இருக்காது. பாவத் பாவக விதி தான் முதன்மையாக செயல்படும். லக்ன 6-8-12 மறைவிடங்கள் செயல்படாது, முதன்மையாக செயல்படாது. செயல்படத்தான் செய்யும், முதன்மையாக செயல்படாது. இரண்டாம் அதிபதி தனாதிபதி லக்னத்திற்கு 12 மறைந்தாலும் அவர் தன் வீட்டிற்கு 11 இருக்கிறார் அப்படிங்கிற அடிப்படையில் சம பலன்களை செய்வார். பெரிய கெடுதல்களை தன குறைகளை தர மாட்டார். இந்து லக்னம் தொடர்பாக எந்த கிரகமும் நல்லது அல்லது கெட்டது, ஆனால் இப்போது இந்த வீடியோவில் மோசமான கிரகம் நல்ல பலனை தராது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சார், அசுப கிரகம் உத்தர காலாமிரத்தில் இந்து லக்னத்தை பற்றி அதிகமாக சொன்னவர், முதலாக சொன்னவர் உத்தர காலாமிரத்தில் மகாகவி காளிதாசர். இந்து லக்னம் தசையில் மட்டும்தான் பலன் தரும். ஆகவே லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும். இந்து லக்னத்தில் பாவ கிரகம் இருந்தால் அது நல்ல பலன்களை தர்றதில்லைன்னு உத்தர காலாமிரத்தில் அது காளிதாசரே சொல்கிறார். இந்து லக்னம் என்பதும் ஒரு துணை அமைப்பு தான். இந்து லக்னத்தில் இருக்கின்ற சுப கிரகங்கள் மட்டுமே நல்ல பலன்களை தரும், பாப கிரகங்கள் குறைவான பலன்களை தரும். எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னாதிபதி வலுவாக இருக்கின்ற நிலையில தன லாபங்களை கண்டிப்பாக கொடுக்கும். துலாம் லக்னத்திற்கு 4-5 கூடிய சனி 4 பாவத்திற்கு கோணத்திலும் 5 பாவத்திற்கு கேந்திரத்திலும் வரும். சப்போஸ் இங்கே 8 வீட்டில் சனி உட்கார்ந்து 6 வீட்டில் சுக்கிரன் உச்சமாகி விட்டால் சனி வந்து நல்ல பலன்களையே தரும். லக்ன மறைவு ஸ்தானங்கள் 2 பட்சம், பாவக மறைவு ஸ்தானங்கள் தான் முதலாம் பட்சம். 5 8 மறைகிறார் அப்படிங்கிற போது ஆண் வாரிசுக்கான சில முதன்மை பலன்கள் தடை இருக்கும். சரி, அங்கே இருக்கின்ற 8 பாவகத்தில் இருக்கிற சார அமைப்புகள் எப்படி? சூரிய சந்திர செவ்வாச்சாரங்கள் வந்துடும். சாரநாதன் சனிக்கு கேந்திரத்தில் இருப்பது நல்லது. சாரநாதன் அவருக்கு 6-8 மறைகிறது நல்ல பலன்களை தராது. ரோஹிணி 3 பாதத்தில் இருக்கின்ற நிலைமையில நிச்சயமாக அவர் இன்னொரு சுபத்துவ நிலையான புதனின் வீட்டுக்கு வருவார். அங்கே 8 ராகுவோடு இருக்கும் போதோ செவ்வாயோடு இருக்கும் போதோ நிச்சயமாக குறையும். 8 இடம் ஆயுள் காரகம், ஆயுள் ஸ்தானாதிபதி, ஆயுள் வீட்டில் இருக்கிறனால ஆயுள் பங்கம் இல்லை. அமாவாசை சந்திரனோடு இணைந்திருக்கிறார். கடுமையான பலன். அவருக்கு பிடிக்காத கிரகம் சூரியனும் சந்திரனும் தான். 8 இடத்தின் அனைத்து நல்ல பலன்களும் நடக்கும். ஷேர் மார்க்கெட்டு, சூதாட்டம், எதிர்பாராத அதிர்ஷ்டம், உழைப்பில்லாமல் வருகின்ற ஒரு தனம். அமாவாசைக்கு முந்தின நாள் சந்திரன் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அதே தாய்க்கு குறைவான கெடுதல்களை செய்வார். சிம்மத்தில் இருக்கிறவர் பாபத்துவம்னு சொன்னேன், சிம்மத்தில் குருவோடு இணைந்திருந்தால் அந்த நிலைமை மாறும். ஒரு கிரகம் 8 மறைந்தாலும் எப்படி அதற்கு பலன் எடுக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயம் நிச்சயமாக புரியும். அடுத்த வீடியோவில் மிச்ச விளக்கத்தை பார்ப்போம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்த்துக்கள்.